ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து எங்கே நாங்கள் சூப்பராக கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இசையமைப்பாளர் இமாம் இருக்காங்கள அவங்களோட ப்ரோக்ராம் வந்து, லைவ் ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டுருக்கு கோரம் ஆம்பி தேட்டர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து சூப்பராக கிளம்பி எல்லோரும் இப்போ போயிட்டுருக்கோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஏன்னா இப்போ கிளைமேட்லாம் இங்கே சேஞ்ச் ஆனால சீக்கிரமாகவே இருட்டிடும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ப்ரோக்ராமோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 போட்டிருக்காங்க. ஸோ கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க, ஒன்றா நம்மலாம் போய் ஜாலியாக பார்க்கலான்னு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து நடந்து போகிறாங்க பாருங்கள். பார்க்கிங் அங்கே பக்கத்தில் கிடைக்காம காரை வந்து ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தே நடந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கலாம், சம்டைம்ஸ் லக்கிலி நமக்கு கிடைக்கும். இது எங்கே இருக்குது, இந்த ஆம்பி தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சில்ட்ரன் மியூசியம் இருக்குல்ல, இதுக்கு பின்னால் தான், இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி ஃபுல்லாக எவ்வளோ, இது பூராவே நம்ம தமிழ் ஆளுங்க தான், அவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அழகாக, என்ட்ரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ உள்ளே விடுவாங்களா எப்படி தெரில, ஏன்னா நான் வந்து ரொம்ப லேட்டாக, அதனால எனக்கு தெரில எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து டைம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 4:30 போட்டிருக்காங்க, இல்லை 5:30 போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ரோக்ராம் முடிச்சு போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் உள்ளே பண்ணனா பாருங்களேன். ஸோ இங்கே பூக்கடை சிங்கப்பான்னு காட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து பூக்கடைலாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஓஎஸ்எஸ் கிரேஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அப்புறமா டி இது பார்த்தீங்கன்னா பேங்க் மஸ்கட், அப்புறமா இன்னும் நிறைய மலபார்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஸ்பான்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தூரத்தில் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், ஐயோயோ எனக்கு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பேர் அதில் உட்காந்துருக்காங்கன்னு. ஃபுல்லாக பப்ளிக் தான், பயங்கர கூட்டமாக இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இது வந்து யார் நடத்துகிறான்னா, நம்ம தமிழ்ச்சங்கம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. ஸோ இங்கே பார்க்கிங் வந்து அங்கேருந்து இங்கே வர இருக்குங்க. அடுத்த பாடல் வந்து பாடுவதற்காக லப்து வெல்கம் ரஞ்சித் அண்ட் வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள். எத்தனை பேர் மலையாளி இருக்கீங்க, நாட்டில் வந்து எவ்வளோ பாப்புலரோ, உலகம் எவ்வளோ பாப்புலரோ, தமிழ்நாட்டில் பாப்புலரான அதே அளவுக்கு சொல்ல போனால் அதை விட ஒரு படி மேலே இது வந்து கேரளாவில் அவ்வளோ பாப்புலர் இந்த பாடல், அடுத்த பர்ஃபார்ம் பண்ண போகிற சாங்.
ஸோ அதுக்காகவே பைக் அமைச்சர் லட்சுமி இந்த பாட்டில் பாட வைக்கலான்ட்டு நினச்சேன். இந்த கான்செர்ட்டில் ஏன்னா ஒரிஜினல் இவங்க இந்த சாங் இவங்க பாடல, பட் இந்த கான்செர்ட்டில் இவங்க பாடினா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். அண்ட் ரஞ்சித் பாட போகிறாரு. என்ன பாட்டுன்னு சொல்லுவோமா வேணாமா? வேணாமா? ஹஸ்பண்ட் சாங் கேட்டு யா சஸ்டைன் படைப்பினிலே எத்தனையோ பெண்கள் உண்டு. போடுற விசில் சத்தம் இங்கே வர கேட்க பாருங்களேன், கேட்குதா உங்களுக்கு? அவங்க கத்துற சத்தம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமிலி பேச்சுலர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிள்ளைங்கள் எங்களுக்கு கரெக்டான வசதி வாய்ப்பு அமையல, ஸோ அதனால நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ ஆனால் உள்ளே இன்னும் நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நல்ல எல்லாரும் நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.